கடமையை ஆற்றுவதற்காக வந்திருக்கிறார். அவரும் வழக்கம் போலவே, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி திரு அஜித்குமார் போலவே, திரு ரஜினிகாந்த் அவர்களும் ஒவ்வொரு தேர்தலிலும் மிகச்சரியாக தன்னுடைய ஜனநாயக கடமையை ஆற்றி வருபவர். அந்த விதத்தில் அவரும் தற்போது அங்கே வந்திருக்கிறார். அவருக்கான ஆவணங்கள் சரிபார்க்கப்பட்டு அவர் வாக்களிப்பதற்கான ஏற்பாடுகளை அங்கே இருக்கக்கூடிய வாக்குச்சாவடியில் இருக்கக்கூடிய அலுவலர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். அந்த காட்சிகளை நாம் தற்போது பார்த்து கொண்டிருக்கின்றோம். ஸ்டெல்லமெரிஸ் கல்லூரியில், சென்னையில் இருக்கக்கூடிய ஸ்டெல்லமெரிஸ் கல்லூரியில் நடிகர் ரஜினிகாந்த் தன்னுடைய ஜனநாயக கடமை ஆற்றியிருக்கிறார். அந்த காட்சிகளை நாம் பார்த்திருக்கிறோம். தொடர்ச்சியாக அடுத்தடுத்து வரக்கூடிய சிறப்பு விருந்தினர்களை நாம் பார்க்கலாம். திரு கோட்டீஸ்வரன் அவருடைய கருத்துக்களை தொடரலாம். இதில் சென்னையில் நீங்கள் சொன்ன மாதிரி பெரிய அளவில் வாழ்வாதார பிரச்சனைகள் இல்லாததுதான் ஒரு காரணமா, அல்லது அதை தாண்டி வேறு என்ன காரணங்கள் இருக்கின்றன? சென்னையில் செட்டிலான பலருக்கும் கூட ஊரில் வாக்கு இருக்கிறதையும் நம்ம பார்க்க முடியுது. அவர்களுக்கு விடுமுறை சரியாக கிடைக்காது, இது போன்ற காரணங்களும் ஒரு சிக்கலா. நீ காலையில் நம்ம செய்திகளை பார்த்தோம், தொடர்ச்சியாக அதற்கான விடுமுறை அறிவிக்கப்பட்டாலும் கூட போதிய பேருந்துகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றன என்று சொன்ன பிறகும் கூட பேருந்து வசதிகள் இல்லை, இங்கிருந்து ஊருக்கு செல்றவங்க ஊருக்கு செல்ல முடியல, இந்த மாதிரியான சிக்கல்களும் கூட ஒரு காரணமா? இல்லை, அது ஒரு முக்கியமான காரணம். ஏன்னா பார்த்தீங்கன்னா பஸ்ஸும் ஃபுல்லாக இருக்கு, ட்ரெயினும் ஃபுல்லாக இருக்கு அப்படின்னும் போது இப்போ இந்த ஒரு நாள் லீவ் கொடுப்பாங்க, அந்த ஒரு நாள் லீவில் போயிட்டு திரும்பி வர மாதிரி இருக்கும் நிறைய பேரோட சூழல். ஸோ வெறும் வாக்கு செலுத்துறதுக்கோசரம் நான் ஊருக்கு போனேன்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து அதனால கூட போக, அதுக்கு எதுக்கு நான் அவ்வளோ காசு செலவழி பண்ண, அதுக்கு அந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்குது. பட் ஆனால் அதை தாண்டியுமே வந்து சிட்டியில் வந்துட்டு அந்த ஒரு ஒரு ஓட்டருக்கு அவேர்னஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அந்த தாக்கம் இருக்கிறதை தான் நான் பார்க்குறேன். ஏன்னா அந்த ஒரு சிட்டி வந்து எப்பயுமே ஆன்டி இன்கம்பன்சி ஆகட்டும், அது எந்த கவர்மெண்ட்டாக இருந்தாலும் ஒரு 85% அந்த மாதிரி ஒரு வெறுப்பை கொண்டு போய் காட்டுறது வந்து சென்னையில் நம்ம பார்த்தது கிடையாது. ஸோ அந்த திருப்பியன் இதில் இந்த வாக்காளர்கள் வாக்கை செலுத்துவதனுடைய அவசியத்தை அவ்வப்பொழுது தேர்தல் ஆணையம் விழிப்புணர்வு ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது, மற்றவர்களும் செய்து கொண்டிருக்கிறார்கள். அது எந்த அளவிற்கு சாத்தியமாக இருக்குது? நம்ம இப்போ பார்த்து கொண்டிருக்கக்கூடிய இன்றைக்கு இந்த கலந்துரையாடலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நியூஸ் 18 தமிழ்நாடு நேயர்களுக்கு நம்ம கிளம்பி போய் நம்ம ஓட்டை போடணும் அப்படிங்கிற அளவிற்கு எந்த அளவிற்கு அந்த விழிப்புணர்வை தேர்தல் ஆணையம் இதுவரைக்கும் ஏற்படுத்தியிருக்கு? டெஃபினட்டாக பலவிதமான அவங்களுடைய விளம்பரங்கள் மூலமாக வந்து பண்ணியிருக்காங்க. ஆனால் நீங்கள் கேட்ட முக்கியமாக கோட்டீஸ்வரன் கேட்ட ஒரு கேள்வி முக்கியமானது, சிட்டிக்கும் மஃபசலுக்கும்